வெல்கம் டு ஆர்கே ஹோம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி அமெரிக்கன் சாப்ஸி. இது ஒரு சைனீஸ் டிஷ். இது பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட்ஸ்ல தான் கிடைக்கும். அதுவே நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம வீட்ல பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அமெரிக்கன் சாப்ஸி எப்படி பண்றதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றத பார்த்துடலாம். 300 கிராம் நூடுல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் முட்டைக்கோசை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணியை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை குடமிளகாய் வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பல் பூண்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பீன்ஸை வந்து 1 இன்ச் சைஸில் வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க 300 கிராம் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கனமான கடாயை வச்சுக்கோங்க. நம்ம எடுத்திருக்க 300 கிராம் நூடுல்ஸ்க்கு 3 மடங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இனி கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்தளவு நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் நூடுல்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட குக்கிங் டைம் 7 நிமிஷம். 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வேக வைக்கிற காய்கள்லாம் போய் வேக வச்சுட்டு வந்துடலாம். காயை வேக வைக்கிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி, நம்ம 1 இன்ச் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் மூணையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக குக் ஆகணும் தேவையில்ல. ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். வெஜிடபிள்ஸ் பாதி அளவு குக் ஆகிடுச்சு. இந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி வெஜிடபிள்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நமக்கு சாஸ் பண்ண வேணும். நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கூடை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் ரஃப்பாக வதக்கிட்டாலே போதும். கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வரணுன்ற தேவையில்லை. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1 கப் முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க நூடுல்ஸை பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அவிச்சு வச்சுருக்க நூடுல்ஸை நல்லா போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ டவா வச்சுருக்கோமோ அதை சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்ம சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றிடலாம். நம்ம அந்த ஊற்றுன தண்ணி நல்லா கொதிக்கிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ கெச்சப் ஊற்றிடலாம். இந்த டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீட்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து சோயா சாஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர் உள்ள போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. நல்லா இந்த தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிளை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் இந்த தண்ணியில் நல்லா 2 நிமிஷம் வேகட்டும். இதுலேயே நம்ம சிக்கனோ மட்டனோ நம்ம நான்வெஜ் எதுவும் சேர்க்கணுன்னாலுமே இதை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துருக்கிற கார்ன்ஃப்ளவரில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த மிக்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால சாஸ் வந்து கெட்டியாகும். கடைசியாக 2 ஸ்பூன் வினிகரை சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துக்கலாம். அது ஆஃப் ஆயில் தேவையான லைட்டாக பெப்பர் நம்ம துவிக்கலாம். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் சிம் பண்ணி நல்லா வந்து வேகட்டும் ஒரு சைடு. வாங்க இப்போ எப்படி வந்து பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்ச நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை வந்து நம்ம நல்லா மேலே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆஃப் ஆயில மேலே வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான சைனீஸ் ஸ்டைல் அமெரிக்கன் சாப்ஸி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போடுங்க. பாய், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.